Hi friends. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா யூஸ்டு லேப்டாப்ஸ் வந்து எங்க வாங்குனா வந்து बेनिफिट्स இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். बेनिफिट्सனா உங்களுக்கு pricing wise so quality wise எங்க பெஸ்டா இருக்கும் அப்படிங்க. நாங்களும் யூஸ்டு லேப்டாப் வந்து எங்க ஆபீஸ் பர்பஸ்க்காக வாங்குறோம். மிஸ்ஸஸ் தேவைப்பட்டது. அதனால இப்ப வாங்கலாம்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு நாளா. So அது யூஸ்டு லேப்டாப்ஸ் வந்து பெங்களூர்ல வாங்கலாமா இல்ல சென்னையில வாங்கலாமா இல்ல சேலம் லோக்கல்ல வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தோம். So கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு வாங்கலாம்னு கிளம்பிருக்கோம். ஸோ இது ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோயம்புத்தூரில் எங்கே வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து குவாலிட்டி நம்ம கஸ்டமர் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க என்னங்கிறதுலாம் நான் ஒரு ஒன் பை ஒன்னாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோ கொடுக்குறேன். ஹாய் வியூவர்ஸ். ஸோ லேப்டாப் வாங்கலாம் இல்லை ஏதாவது வந்து நம்ம இதுக்கு வீட்டுக்கு தேவையானதோ இல்லை ஆஃபீஸ் தேவையானதோ டெஸ்க்டாப் வாங்கலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சுருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்டு லேப்டாப்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எந்தளவுக்கு லேப்டாப்ஸோட சேல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எவ்வளோ குவாலிட்டியான லேப்டாப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் இதில் டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து போக போகிற இடம் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் வந்து ஒரு 3 or 4 கடையில் வந்து நான் இன்றைக்கி பார்த்து என்னென்ன லேப்டாப்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸ் இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் அந்த லேப்டாப் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டோ இப்போ வந்து ரெகுலராக வந்து இப்போ லேப்டாப்போட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸ்கூல் பர்பஸாக இருக்கும், காலேஜ் அண்டு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு எல்லாருமே இப்போ லேப்டாப் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லேப்டாப்புங்கும் போது உங்களுக்கு பிராண்டட் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி பிளேஸ் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் சேலத்துலேருந்து இப்போ கோயம்புத்தூர் கிளம்புறேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கோயம்புத்தூரில் என்னென்ன லேப்டாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் கொடுக்குறேன். வாங்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி பஸ்ஸில் உட்காந்துட்டேன். பஸ்ஸில் வந்து ஃப்ரண்ட் சீட்டே ஏதோ கிடச்சிது. ஏசி பஸ்ஸே இருந்தது நான் போன டைமுக்கு. ஸோ ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். ஸோ ஃப்ரண்ட் சீட் இருந்தது. ஸோ வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காந்துட்டேன். ஸோ நம்ம கிளம்புற டைமுக்கு ஏசி பஸ் இருந்தது. டிக்கெட் ரேட் வந்து 190 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேர் போயிருந்தோம், 380. ஸோ ஒரு பஸ் அப்படியே கிளம்பி சேலத்துலேருந்து வெளியில் வந்தது. வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இந்த ரோட்டில் நடந்துகிட்ருக்கேன். கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோடு இது. ஆப்போசிட் ரோட்டில் கிராஸ்கட் போகிற வழியில் நடந்துகிட்ருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு இந்த டவுன் பஸ்லாம் நிற்குள்ள லோக்கல் பஸ், அதுக்கு ஆப்போசிட் ரோடு இது. நடந்துகிட்டே இருந்தால் லெஃப்ட்டு திரும்பினா கிராஸ்கட் ரோடு. கிராஸ்கட் ரோட்டில் வரிசையாக வந்து துணிக்கடை இருக்கும். அதில் போத்தீஸ் துணிக்கடைக்கு நெக்ஸ்ட்டு ரைட்டில் உள்ளே போகணும். நம்ம போய் வாங்க போகிற லேப்டாப் கடையோட அட்ரஸ் இது. உங்களுக்கு நான் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் ரோட்டில் நடந்து வரணும். லெஃப்ட்டு திரும்பும்போது கிராஸ்கட் ரோடு வரும். அதுலேருந்து நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா போத்தீஸ் வந்தோடனே இன்ஃபோகாம் சிஸ்டம்ஸ் அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போத்தீஸ்க்கு நெக்ஸ்ட்டு ரைட்டில் உள்ள வரணும். நீங்கள் மேபி அவர்கிட்ட கால் பண்ணிங்கன்னா கூட அவர் எக்ஸாக்டாக அட்ரஸ் சொல்லிடுவார். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வித்தின் ஒரு 5 minutes அவர் கடைக்கு போயிடலாம். ஸோ யூஸ்டு லேப்டாப்ஸ் வந்து நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல கான்ஃபிகரேஷனில் லேப்டாப்ஸ் நிறையா மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மாடல்ஸ் வந்து ரொம்ப அதிகமான மாடல்ஸு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் அவர் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 அபோவ். அப்படிங்கும்போது கான்ஃபிகரேஷன் வந்து லேட்டஸ்ட்டு கான்ஃபிகரேஷனை கூட வாங்கிக்கலாம். ஸோ லேப்டாப் அந்தளவுக்கு நிறைய ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கால் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு என்ன மாடல்ஸ் வேணுமோ அதை எக்ஸாக்டாக அவங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ நான் 30th December 2022 வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 1 week நான் எடுத்துகிட்டு தான் யூசேஜ் வந்து நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வாங்கிட்டு வந்தால் நெக்ஸ்ட் டே அவங்க ஆக்சுவலாக OS 10 Windows 10 வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு இங்கே வந்தோடனே அப்டேட் ஆகலைங்கிற மாதிரி மெசேஜ் வந்தது. நான் உடனே வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்களே நெக்ஸ்ட் டே கால் பண்ணிவிட்டு ஓஎஸ் அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. த்ரூ வந்து நம்மளுக்கு எனி டெஸ்க் மூலிமா அங்கேருந்து எங்களுக்கு இங்கே வந்து ஓஎஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பேட்ரி பேக்கப்பும் பார்த்திங்கன்னா அப் டு 2.5 hours வந்து பேட்ரி பேக்கப் இருக்குது. ஸோ 2000 நான் வாங்கினது வந்து 256 SSD 8 GB ரேம் இருக்க மாடல் வாங்கினேன். ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. லேப்போட ப்ரைஸ் வந்து 12,000. டிபி ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு 1000 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டல் காஸ்ட்டு 13,000. எனக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் யூசேஜும் பார்த்திங்கன்னா மெயிலிங் அண்டு சர்ச் இன்ஜினுக்காக தான் வாங்கினது. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு போதும் இந்த கான்ஃபிகரேஷனில் பேசிக் தான். அதே போல் விண்டோஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான இதில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ எங்களுக்கு யூசேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கு அடுத்த கான்ஃபிகரேஷன் விண்டோ ஆக்சுவலாக i5 ரேஞ்சஸும் இருந்தது. Windows i5 6th gen எல்லாமே இருந்தது சோ நாங்க வாங்குனது பாத்தீங்கன்னா பேசிக்கான மாடல் தான் வாங்கிருந்தோம் ஆனா உங்களுக்கு இந்த யூசேஜ் பெஸ்டா இருந்தது காஸ்ட் வைஸும் பரவாயில்லை எக்ஸலெண்டா இருந்தது சோ एक्चुअली வந்து ஓனர் வந்து நல்ல யூசர் அவர் ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணாரு நம்ம கால் பண்ணிட்டு போனோம் உங்களுக்கு என்ன ரேஞ்சஸ் வேணும்ங்கறது எல்லா மாடல்ஸும் காட்டுனாங்க அதுல இருந்து நாங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் சோ அவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சோ அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு புரியும் என்ன கான்ஃபிகரேஷன் என்ன பட்ஜெட்ல வாங்கிருந்தேன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா Dell branded laptopங்க ஓகே 15.5 6 inches வர மாடல் ஓகேங்க Intel Celeron Dual Core 6th generation okay 8GB RAM வருதுங்க 256GB SSD வருது அதுக்கு நீங்க அடிஷனலா 1TB ஹார்ட் டிஸ்க் எடுத்துங்க அதுக்கு எடுத்துறோம் சரிங்க பேட்டரி பேக்கப் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்து பார்க்கலாம் ஓகே ஒரிஜினல் டெல் சார்ஜரோட வருதுங்க சரிங்க Windows 10 போட்டுறோம் ஓகே சாஃப்ட்வேர் பேசிக்கலி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்கண்ணா இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வாங்குறதுக்கு வந்திருக்கோம் உங்க கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸலெண்டா இருக்கு சோ உங்க வியூவர்ஸ் யாரோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் Thanks. Para viewers ku nalla support pannunga okay thank you